அவரே வந்து நீங்க பாத்தீங்கன்னா 104வது பக்கத்துல என்ன சொல்றாரு, நிதியமைச்சர் அவருடைய அறிக்கையிலேருந்து நான் படிக்கிறேன், நடப்பு நிதியாண்டில் ஏற்பட்டுள்ள வரலாறு காணாத இரக்கம் தமிழ்நாட்டின் நிதிநிலையை சிக்கலான சூழ்நிலையில் கொண்டு சென்றுள்ளதுன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு, மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு கொடுக்க வேண்டிய அந்த நிதிப்பகிர்வில் 7500 கோடிக்கு மேலே வர வேண்டியிருக்கு. அதை தான் அவர் மென்ஷன் பண்ணுறார். தமிழ்நாட்டின் நிதிநிலைமை சிக்கலாக இருக்குதுன்னு நிதியமைச்சரே அவர் நிதி அறிக்கையில் ஒத்துருக்காரு. இந்த அறிக்கையை முழுசாக படித்தோம்னா இது தேர்தல் வரப்போகுதுங்கிற பீதிக்காக சொல்லப்பட்டிருக்க அறிக்கையாக இருக்குது. ஒவ்வொரு தமிழ்நாட்டு குடிமகனின் தலையிலையும் கிட்டத்தட்ட 57,000 ரூபாய் கடனை சுமத்தியிருக்காங்க. நிறைய இப்போ கூட அந்த விவசாயிகளுக்காக டெல்டா பகுதி மற்றும் காவேரி பாசன பகுதியை பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவிச்சிருக்காங்க. பாதுகாக்கப்பட்ட விவசாய மண்டலம், அதுக்கான எந்த ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி எந்த ஒரு மென்ஷன் இதில் இல்லை. அதுமாதிரி அம்மாவுடைய சிறப்பு திட்டமான அம்மா உணவகங்களுக்காக 100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஏற்கனவே அதோடய நிலைமை எப்படி இருக்குன்னு தெரியும். அம்மா இருந்தப்போ இருந்த அந்த அம்மா உணவகங்கள்லாம் இன்றைக்கு என்ன நிலையில் இருக்குது. தேர்தல் வருதுங்கிறதுக்காக 100 கோடி ரூபாய் நிதி அதை ஒதுக்கி அதை என்ன சரி செய்ய முடியுங்கிறது யாருக்கும் தெரியல. இது மாதிரி பல விஷயங்கள் அவங்க வந்து குறிச்சிருக்காங்க. ரொம்ப புதிதாக வந்து 59,000 கோடி கடன் வாங்க திட்டமிட்டிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டின் நலனுக்காக மத்திய அரசோடு நாங்கள் வந்து இணக்கமாக இருக்கோம்னு சொல்லிட்டு இப்போ மத்திய அரசு எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கான நிதி பகிர்வு தரல. எதுக்காக அந்த அமைச்சர்கள் அடிக்கடி டெல்லிக்கு போகிறாங்க வராங்கன்னு தெரில. அந்த பெரிய ஒரு சிக்கல் ஏற்பட்டுருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க. மத்திய அரசு மேலே பழி போடுறாங்க. இவங்களுடைய திறமையற்ற நிர்வாகத்திற்கு இது வந்து எடுத்துக்காட்டாக இருக்குது. அப்படி தான் நான் சொல்கிறேன். நான் உள்ளே உட்காந்து நோட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் என்னென்ன இருக்குன்னு. அம்மா உணவு சொல்லிட்டேன். நீ இப்போ இந்த பாதுகாக்கப்பட்ட விவசாய மண்டலத்துக்காக சட்டம் கொண்டு வர்றோம் அப்படின்லாம் சொல்கிறாங்களே தவிர, உங்களுக்கு தெரியும் நீட் தேர்வை தமிழ்நாட்டில் தடை செய்கிறதுக்கு சட்டம் கொண்டு வருவோம்னாங்க. அதை பற்றி எந்த மென்ஷனும் இல்லை, அதை பற்றி எதுவும் பண்ண போகல. தேர்தல் வருதுங்கிறதுக்காக இப்போ நம்மெல்லாம் நினைவூட்டுறதுனால அது செஞ்சால் உண்டு. அது மாதிரி இந்த பாதுகாக்கப்பட்ட விவசாய மண்டலத்தையும் அப்படியே விட்டுறக்கூடாது அவங்க. அதுமாதிரி உங்களுக்கு தெரியும் கடந்த ஆண்டு பட்ஜெட்டில் வந்து அடையாறு மற்றும் கூவம் ஆறுகளை சீரமைப்பதற்கு 1160 கோடி ரூபா நிதி ஒதுக்கினாங்க. அந்த திட்டம் அது என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரில. இந்த ஆண்டு அதில் வந்து 5500 கோடி ரூபா நிதி ஒதுக்கியிருக்காங்க. அதுமாதிரி மின்சார பேருந்துகளை வாங்க போகிறோன்னு 2000 மின்சார பேருந்துகளை வாங்க போகிறோன்னு கடந்த ஆண்டு வந்து 5890 கோடி ரூபா ஒதுக்கிய நிலையில் அது இப்போ எப்படி இருக்குன்ற தெரியல. அந்த திட்டம் இப்போ புதிதாக 1000 கோடி ரூபாய்கிட்ட ஒதுக்கியிருக்காங்க. 960 கோடி இது வந்து குறிப்பாக சொல்லணும்னா கடந்த 2 ஆண்டுகளில் அறிவித்தவற்றின் அடிப்படையில் தொடர்ச்சியாக செயல்பாடுகளோ தெளிவான செயல் திட்டங்களோ இல்லாமல் போகிற போக்கில் அறிவிப்புகளை வெளியிட்டிருப்பதன் மூலம் இது காற்றில் வரைந்த ஓவியமாக தான் இருக்குது. ஏன்னா அவர் அவர் மெதுவாக படிச்சுருக்காரு. அதுக்கு முடி ஃபுல்லாக படிச்சுட்டு தான் நான் வெளில வந்தேன். நான் எதிர்கட்சி உறுப்பினர்கள்கிட்ட சொல்லலை. உண்மையாகவே தமிழ்நாட்டிலுமே பேத்தடிக்காக இருக்குங்கிறத நிதிநிலை அறிக்கையில் நமது அமைச்சரை ஒத்துக்கிட்டுருக்கார், நிதியமைச்சரை ஒத்துக்கிட்டுருக்கார். சார், ஓபிஎஸ் உள்ளிட்ட 11 MLAக்களுடைய வழக்கு முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. சபாநாயகர் முடிவெடுப்பதற்கு எந்த ஒரு காலக்கெடுவையும் நிர்ணயிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு தீர்ப்பையும் அவங்க உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அடுத்து சபாநாயகர் அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காருன்னு சொல்லி தானே சொன்னால் தான் எனக்கு இப்போ தான் வழக்கறிஞர் வெளில வரும்போது தகவல் வந்துச்சு. பாப்பா என்ன பண்ணுறாரு சபாநாயகர், எவ்வளோ நாள் தேர்தல் மையப்பட்டு தான் இந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணிருக்கீங்க அப்படின்னும் போது 2021 மிகப்பெரிய ஒரு தாக்கம் ஏற்படுமா இந்த பட்ஜெட் மூலமாக? இல்லை, பீதி, தேர்தல் பீதினால் அவங்க ஒத்துக்கிட்டு இருக்காங்க, கையை தூக்கிட்டாங்க. இதில் வந்து சிக்கலான பட்ஜெட், இது ரொம்ப நிதி நிலை சிக்கலாக இருக்குதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. அதனால் எல்லாத்தையும் ஒப்புதல் வாக்கு மூலமாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுங்கள். வரவேற்கத்தக்க அம்சம் எதுவுமே இல்லையா? வரவேற்கத்தக்க அம்சம்னு பார்த்தா கூட
கல்வித்துறைக்காக 34,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. பட் ஏற்கனவே ட்ராப் அவுட்ஸு அதுக்கெல்லாம் அதை பற்றிலாம் ஒன்றும் பதில் சொல்லவே இல்லை. ஏன்னா மத்திய அரசாங்கமே சொல்லியிருக்கு 9th 10th ட்ராப் அவுட்ஸ் அதிகமாக இருக்குன்னு, அதை பற்றி ஒன்றுமே சொல்லலை அவங்க. அதுக்கு அந்த துறைக்காக 34,000 கோடி ஒதுக்கியிருக்கிறது மாணவர்கள் வருங்காலத்தை எண்ணி அதுக்கு ஒதுக்கியிருக்காங்க. அது ஒன்றி தான் எனக்கு தெரிஞ்சு வரவேற்கத்தக்க அம்சமாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. திருத்த சட்டத்துக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வரணும்னு எதிர்கட்சிகள் தரப்பில் சொல்லிட்டு வராங்க. ஆமாம், அதை நீங்களும் வலியுறுத்துவீங்களா? ஆமாம், நாங்கள் போட்டு கூட அதுக்காக தான் வெளிநடப்பு செய்தோம், அது தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கேன். இப்போ பிரதான எதிர்கட்சி திமுக வந்து இவ்வளோ தூரம் போராட்டம் செய்வதாக காமிக்கிறதுக்கு காரணம் அவங்க எல்லா திட்டங்களுக்கும் அவங்க ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தப்போ எல்லாத்துக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த திட்டத்துக்கு பிள்ளையார் சொல்லி போட்டதுனால அவங்க இப்போ மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் மாதிரி இதுலேயும் அவங்க தங்கள் தவறுகளை மறைப்பதற்காக தான் அந்த முயற்சியில் செஞ்சிட்ருக்காங்களே தவிர அந்த திட்டத்தை சிஏஏவை மத்திய அரசு மதங்களின் அடிப்படையில் பிரிக்கக்கூடாது. இது ஒரு மதச்சார்பற்ற நாடு, நமது கான்ஸ்டியூஷன் படி அப்படி செய்கிறதே தப்பு. அதனால் எல்லா மதங்களுக்கும் பொதுவான சட்டமாக இருக்கணுங்கிறது தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கோரிக்கை. அது மத்திய அரசாங்கம் செய்ய வேண்டும். அதுக்காக இங்கே சட்டம் கொண்டு வரணுங்கிறதுல தமிழ்நாடு அரசாங்கம் சட்டமன்றத்தை சட்டம் வீட்டணுங்கிறதுல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் குறியாக இருக்கு. சரி.